காணுங்கள், இறையாசீர்வெருங்கள், இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் காணுங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் வீடுகளுக்கும் உங்கள் உள்ளங்களுக்கும் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை இன்று செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தை தான் அந்த அற்புதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல தேவன் தெரிந்து கொண்டு உடன்படிக்கை செய்த முதல் மனிதன் ஆபிராம். ஆபிராம் என்கிற பெயரை தான் ஆபிரகாம் என்று பிறகு தேவன் மாற்றுகிறார். ஆபிராம் என்றால் உயர்த்தப்பட்ட தகப்பன், ஆபிரகாம் என்றால் தேசங்களுக்கு தகப்பன். இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லுகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாய் அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது எப்படி எனக்கு சொந்தமாகும், எப்படி நமக்கு சொந்தமாகிறது? வேதம் அதற்கு ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:1 கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது நடக்கிற அற்புதங்களில் ஒரு அற்புதம், ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது, உன் மூலமாய் பூமியின் சந்ததிகள், குடும்பங்கள், வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இங்கே ஒரே மகனை தேவன் கொடுத்தார். அந்த சந்ததியிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் புத்திரர். ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ அது உங்களுக்கு சொந்தம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இது எத்தனை அருமையான காரியம். ஆகையினால் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியம், நீ பயப்படாதே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். வியாதியின் பிரச்சனையா, கடன் பிரச்சனைகளா, எதிர்காலத்தை குறித்த பயமா, குடும்பம் உடைந்து விடுமோ என்கிற பயமா? ஆவியானவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வந்து விடுமோ? ஆவியானவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். பாருங்கள், நீ பயப்படாதே என்று ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டு அங்கே ரெண்டு காரியங்களை சொல்கிறார். முதலாவது, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்படின்னா
நான் உன்னை பாதுகாப்பேன். கேடகம் என்கிற ஆயுதம் பாதுகாப்பின் ஆயுதம். நான் உனக்கு பெரிய பாதுகாப்பை கொடுப்பேன். யோசித்து பாருங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்றால் உங்களை யார் என்ன செய்ய முடியும்? எந்த தீமை உங்களை தொட முடியும்? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பலன் என்றால் சன்மானம். ஒரு பெரிய காரியத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு நான் சன்மானமாயிருக்கிறேன். சாதாரண சன்மானம் அல்ல, பெரிய சன்மானம் அல்ல, மகா பெரிய சன்மானமாயிருக்கிறேன். I am your exceedingly great reward. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை தேவன் இப்படி ஆசீர்வதித்ததனால்தான் இன்றைக்கும் யூத ஜனங்கள், எபிரேயர், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை யாரும் அழிக்க முடியவில்லை. கிபி 70 இல்லை ரோம சாம்ராஜ்யம் அழிக்க பார்த்தார்கள். 1939 முதல் 1945 ஹிட்லர் 2nd உலக மகா யுத்தத்திலே 60 லட்சம் யூதர்களை கொன்று போட்டான். ஆனாலும் இன்றைக்கும் யூதர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா ராஜ்யங்களிலும் எல்லா தேசங்களிலும் மிக உயர்ந்த ஸ்தானத்தை யூதர்கள் தான் இன்றைக்கு வகிக்கிறார்கள். அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய தேசங்களாக இருக்கட்டும், எல்லா மேல் ஸ்தானங்களிலும் அவர்கள் இருந்து அநேக கண்டுபிடிப்புகளை கொடுத்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், உன்னை உயர்த்துவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 15 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. சில சம்பவங்கள் நடந்த பிறகுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆபிரகாம் சில காரியங்களை செய்த பின்பு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததற்கு முதல் காரணம், ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே லோத்து என்கிற ஆபிரகாமினுடைய சகோதரன் மகன் ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போய்விட்டான். உண்மையாய் சொல்லப்போனால் தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவனும் கூட வந்தான். அவனும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தவன். சில காலங்கள் கழித்து சூழ்நிலைகளை பார்த்து அவன் தேவனை விட்டு விலகி, தேவனுடைய பாதையை விட்டு விலகி அவன் உலகத்தோடு உலகமாய் போய்விட்டான். அதனுடைய விளைவாக அவனை சத்துருக்கள் வந்து பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். அவன் இருந்த சோதோம் என்கிற பட்டணத்தை எதிரிகள் வந்து சூறையாடி போய்விடுகிறார்கள். அவனையும் பிடித்து போய்விடுகிறார்கள். ஆபிரகாம் இதை கேள்விப்பட்ட பொழுது அவன் சும்மா இருந்திருக்கலாம். அவன் தப்பு பண்ணா போனா அழிஞ்சு போயிட்டான் அல்ல மாட்டிக்கொண்டான் என்று இருந்திருக்கலாம். அவன் அப்படி இல்லை. ஆபிரகாம் செய்த முதல் காரியம், ஆதியாகமம் 14:14-16 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாக அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு
இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அவன் அந்த அழிந்து போகிற பாதையில் சென்ற அந்த ஆத்துமாவுக்காக பிரயாசப்பட்டு அந்த மனிதனை அவன் விடுதலை செய்து கொண்டு வந்தான். எனக்கு அருமையானவர்களே, காயின் ஆபேல் என்கிற சகோதரர்கள் அவர்கள் ஆதாமேவாளுக்கு பிறந்தார்கள். காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்டு அவனை கொன்று போட்ட பிறகு தேவன் அவனிடத்தில் வந்து கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதில் காயின் சொல்லுகிறான், நான் அவனுக்கு காவலாளியோ என்று சொல்லி. பாருங்கள், அவன்தான் ஆபேலை கொன்றவன். ஆண்டவர் கேட்கிறார், சகலத்தை அறிந்தவர், அவன் சொல்கிறான் நான் அவனுக்கு காவலாளியா. எவ்வளவு ஒரு நிர்விசாரம், அலட்சியம். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என் சகோதரன் எப்படி போனால் எனக்கு என்ன. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமோ அப்படி இல்லை. லோத்து அவன் பின்வாங்கி போன போதிலும், லோத்து அவன் பாவ நிறைந்த சோதோமுக்குள் சென்று விட்ட போதிலும், அவன் எப்படியாவது மீட்க வேண்டும், மீண்டும் அவனை அந்த விடுதலைக்குள்ளே நடத்த வேண்டும். இங்கே வாரம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கடந்த நாட்களிலே செய்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், உனக்காக நான் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறேனே, எனக்காக நீ என்ன செய்கிறாய், எனக்காக நீ பிரயாசப்படுகிறாயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நான் சமாதானத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கென்று இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், உனக்கென்று இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறேன், எனக்காக நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய வசதி வட்டத்தை கடந்து நீ என்ன செய்கிறாய், எனக்காக நீ பிரயாசப்படுகிறாயா. ஆண்டவர் கேட்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்தை அவன் தேடி போய் மீட்டு கொண்டு வந்திருக்கவில்லை என்றால், இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருப்பார் என்று நாம் சொல்லவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் எப்படி செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். நாம் அந்த காரியங்களை அவர் விரும்புகிற வண்ணமாக செய்யலாம், அல்லாவிட்டால் செய்யாமல் விட்டுவிடலாம். விரும்புகிற வண்ணமாக, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக செய்யும் பொழுது அந்த இருதயத்தை தொடுகிறது. ஆண்டவருடைய இருதயம் தொடப்படும் பொழுது அவர் வாக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதற்கு முன்பாகவும் ஒரு சம்பவம் வேதத்தில் உண்டு. லோத்து ஆபிரகாம் பிரிந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுக்கிறான், நீ எதை விரும்புகிறாயோ அதை எடுத்து கொண்டு போ. லோத்து செழிப்பாய் தோன்றுகிற சோதோமை எடுத்து கொண்டு போகிறான், எடுத்து கொண்டு பிரிந்து போய் விடுகிறான். ஆபிரகாமுக்கு சாதாரணமாக இருக்கிற இடம்தான் இருக்குது மீதமாக. ஆனால் அங்கே பாருங்கள், ஆதியாகமம் 13:14 சொல்லுகிறது, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. பார்த்தீங்களா, இங்கேயும் ஆபிராம் ஒரு காரியத்தை செய்த பிறகு பின்பு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தை நீங்கள் ஆபிராமின் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒரு விசை ஆபிராம் ஈசாக்கு பலியிட சொல்லி தேவன் கட்டளை கொடுத்த போது பலியிட எடுத்து செல்லுகிறான். கர்த்தர் அந்த இடத்துல குறுக்கிட்டு
அந்த காரியத்தை பார்த்த பின்பு கர்த்தர் அவனோடு பேசுகிறார், உன் சந்ததியை நான் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருக பண்ணுவேன், உன் சந்ததி தன் சத்துருக்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதை ஆபிராம் செய்த பின்புதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், ஒருவேளை இன்னும் உனக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறதற்கு நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நீ பிரயாசப்பட வேண்டும், நீ அழிந்து போகிற உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு என்னுடைய அன்பை நீ எடுத்து செல்ல வேண்டும், உடைய வசதி வட்டத்திலிருந்து வெளியில் வந்து நீ எனக்காக பிரயாசப்பட வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது அவன் செய்தது ஆதியாகமம் 14 வேதம் சொல்லுகிறது, 18 முதல் 20 வரைக்கும், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இரண்டாவது காரியம், மெல்கிசேதேக்கு வருகிறார். அவர் ஒரு அரசனாய் இருந்த போதிலும் ஒரு ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். உடன்படிக்கையின் அடையாளம், புதிய உடன்படிக்கை வாங்கி கொண்டு அந்த மெல்கிசேதேக்கு சொல்லுகிறார், அதை கொடுத்துட்டு உன் சத்துருக்களை கர்த்தர் தான் உன் கையில் கொடுத்துருக்கிறார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லுகிறார். ஆபிராம் உடனே அதை உணர்ந்துட்டான், இந்த வெற்றி நிச்சயமாக என் கையில் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் சாமர்த்தியம் அல்ல, என் ஞானம் அல்ல, என் அறிவு அல்ல, கர்த்தர் தான் இதை எனக்கு கொடுத்தார். உடனடியாக தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் அவன் தசம பாகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை கனம் பண்ணுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது காரியம், ஆபிராமை தேவன் ஆசீர்வதித்தது காரணம் அவன் கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை நீங்கள் கனம்படுத்த வேண்டும். கனம் என்றால் என்ன? தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும். நம்முடைய நேரத்தில் முதல் நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாரத்தில் முதல் நாள் அது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு அந்த நாளிலே கொடுத்து அந்த நேரத்தை கொடுத்து கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். நம்முடைய வருமானத்தில் முதல் பகுதியை கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் கொடுக்க வேண்டும். உடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் இருந்தாலும் முதல் இடம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு கனம், ஒரு மரியாதை, ஒரு பயபக்தி, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன், யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணியிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் தேவனை அறிந்தும் கர்த்தரை அசட்டை பண்ணி வாழ்ந்த மக்களுடைய நிலை பரிதாபம் அடைந்ததையும் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என்னை நீ கனம் பண்ணு, உன்னை நான் உயர்த்துவேன். கடைசியாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் செய்த மூன்றாவது காரியம், அந்த சோதோமின் ராஜா எல்லா ஜாமான்கள் ஜனங்கள் எல்லாம் ஆபிராம் திரும்பி கொடுத்ததுனால சோதோம் ராஜா சொல்கிறார், பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்குங்க, ஆட்களை மாத்திரம் எனக்கு கொடுங்க போதும் என்று சொல்லி. ஆனால் ஆபிராம் அதற்கு சொன்ன பதில் மிகவும் முக்கியமானது. ஆதியாகமம் 14:22 சொல்லுகிறது, அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
நான் ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று ஆணையிட்டான். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க துடித்ததற்கு காரணம், இந்த சோதோமின் ராஜா இதெல்லாம் கொடுக்கிறார் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோதோமை குறித்து தேவனுக்கு ஒரு வேதனை இருந்தது. ஆதியாகமம் 13:13 சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகளுமாய் இருந்தார்கள். பொல்லாதவங்க மகாபாவிகள். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பொல்லாப்பிலிருந்து எனக்கு எதுவும் வேணாம். அந்த பொல்லாத காரியங்கள் மேலே நான் கை வைக்க மாட்டேன். அந்த பொல்லாதவர்களோடு நான் ஐக்கியப்பட மாட்டேன். இன்றைக்கி அவங்க கையிலேருந்து வாங்கிட்டா அவங்களோட எனக்கு ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு வந்துடும். நாளைக்கு தொடர்ந்து அந்த ஐக்கியம் வளர்ந்து, பேச்சுவார்த்தைகள் வளர்ந்து, சம்பந்தங்கள் வளர்ந்து, தேவனை விட்டே நான் விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடலாம். இந்த லோத்து அங்கே போனதனால்தான் அவனுடைய வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டது. நான் என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவேன். இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த உலக காரியத்தோடு நான் ஐக்கியம் வைக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்த பிறகு, ஆண்டவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த பிறகு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க எதை விட்டு வந்தாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வருவாங்க. பிசாசு அனுப்புவான், அந்த பாவம் திரும்ப வரும், அந்த சூழ்நிலை திரும்ப வரும். அவங்க கொஞ்சம் தானே அவங்களோட போகலாம், கொஞ்ச நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம், செலவழிப்போம், கொஞ்ச காலம் அவங்களோட இருக்கலாம். போகும்போது மீண்டும் அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அவியானவர் சொல்கிறார், அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் உன்னை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் நீ பாவத்திலே போய் விழுவது என் சித்தம் அல்ல. மீண்டும் உலக சிநேகம் வைப்பது என் சித்தம் அல்ல. ஆபிராம் அதில் உறுதியாக நிற்கிறார். சிலர் எங்கே நம்ம அவங்களோட பழகினா அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஐயா, உன்னை யார் உயர்த்த முடியும் என்பது நீ முதலாவது முடிவு பண்ண வேண்டும். உன்னை உயர்த்தக்கூடியது தேவன் ஒருவர் மட்டும்தானே ஒழிய எந்த மனுஷனும் அல்ல. ஆபிரகாம் சொன்னான், நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று நான் சொல்லக்கூடாது. என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் ஒருவர் உண்டு, அவர் என் தேவனாய் இருக்கிறார். இந்த உலக பாதையில் போய் உலக மனுஷன் மாதிரி வாழ்ந்துதான் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கத்தர் என்னை உயர்த்துவார், அப்படி நேரத்துக்காய் காத்திருப்பேன். ஆபிரகாமை கத்தர் பார்த்தார், அப்படி இருதயம் உருகினது. என் மகன் எப்படிப்பட்ட ஒரு மகன். ஆபிராம பார்த்து சொல்கிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிராமே நீ பயப்படாதே, நீ பயப்படாத. நம்ம எப்போ இந்த சூழ்நிலை விடுதலையாக போகிறோம் பயப்படாத. நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். நிச்சயமாக இந்த வார்த்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய பதிலை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்து அவனை பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உமக்காய் நான் பிரயாசப்படுவேன், உம்மை நான் கனம் பண்ணுவேன். இந்த உலக ஐக்கியம் எனக்கு வேண்டாம், உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நீர் என்னை உயர்த்துவீர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. ஆவியானவரே, செய்தியை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய வாழ்க்கையிலே தங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் என்னையும் ஆபிரகாமை போல ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் ஆபிரகாமை போல மாற்றும்,
என்னையும் ஆபிரகாமை போல ஆசீர்வதியும் என்று. யாரெல்லாம் உம்முடைய பாதங்களில் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாயும் இருந்தவர், பிள்ளைகளுக்கு நீர் இருந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். குறிப்பாக ஆண்டவர், யாரெல்லாம் தொழிலிலே இருக்கிறார்களோ அந்த தொழிலிலே ஒரு விருத்தியை காண்பார்களாக. ஆண்டவர், அதற்குரிய வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகள் வேண்டும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால் ஆபிரகாமின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவர், பிள்ளை பேற்றுக்கு தடையாக சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் குறைபாடுகள் எதுவாய் இருந்தாலும், ஆண்டவரே கற்ப பையில் இருக்கிற கட்டிகள், ஆண்டவரே மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அவர்களை சுகப்படுத்துவதாக. நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமின் சந்ததியாய் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து பேசினவர் உங்களிடமும் இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosespress@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.